ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்கள் முடி உண்மையாகவே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு வாரம் தாங்க உங்கள் முடி வந்து இந்த கலரில் மாறிடும், அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். என் கையில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றி கழுவுனாலும் போகவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நிறைய விதமாக இந்த மாதிரி ஹேர் டை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதில் சேர்த்துருக்க ரெண்டு முக்கியமான பொருளை சேர்த்து நீங்கள் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அப்படியே நல்லா பெயிண்ட் மாதிரி உங்கள் முடியில் பிடிக்குங்க. வாங்க, இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்கோம். அதாவது ட்ரை ஆம்லான்னு சொல்லுவாங்க, காஞ்ச நெல்லிக்காய், அந்த காஞ்ச நெல்லிக்காய் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு 6-7 காஞ்ச நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒன்று போதுங்க நம்ம முடியை நல்லா கருக்கரு மாற்றுறதுக்கு. ஆனால் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காஞ்ச நெல்லிக்காயை அடியில் உள்ளே வந்து சீடு இருக்கும் பாருங்களேன், உள்ளே வந்து சீடு இருக்குல்ல, அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து தட்டி எடுத்துட்டு அந்த சீடை தனியாக எடுத்துடலாம். இந்த காஞ்ச சதைகளை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இடிக்கல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி இடித்தோம்னா தனித்தனியாக வந்துடும் நமக்கு. அந்த விதைகள்லாம் தனியாக வந்துடும். விதைகளோட ரெடி பண்ண முடியாது, அதனால் விதைகள் நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்க, நல்லா இடிபட்டுருச்சு, இடித்தாச்சு. நல்லாவே உடஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விதைகள்லாம் தனியாக எடுத்துட்டு பாருங்கள், அதனுடைய சதைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை வந்து, இந்த காய்ச்ச நெல்லிக்காயை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா கருகருன்னு வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பிளாக்காக வறுத்தெடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். ஆனால் சூப்பராக நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கக்கூடிய இன்னும் ஒரு பொருளை இது கூட வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துடும் ஒரே வாரத்தில், அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம் பொடியாக நாங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம், ரெடி பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக, அதாவது இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணும்பொழுது அதனுடைய ரிசல்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுக்கிட்டு இருக்குது, நல்லா வறுத்தெடுக்கணும். இதை வந்து மொறுமொறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு இதை வந்து வறுத்தெடுத்துக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கறிக்கொட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுபட வறுபட இதோடைய சைஸ் பாருங்கள் பெருசாகிட்டே வருது. குட்டி குட்டியாக இருந்துச்சு பீஸு, இப்போ பார்த்தா நல்ல பெருசாகிடுச்சு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்ட்டு, நம்ம போட்டப்போ கொஞ்சோண்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா நிறைய இருக்குது பாருங்கள். நீங்கள் வறுக்க வறுக்க இது வந்து ரொம்ப தக்கையாக லைட் வெயிட்டில் ஆயிரும். நம்ம போடும்பொழுது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வறுபட வறுபட ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு காற்று மாதிரி ஆயிடுது பாருங்கள். நான் கிண்டும்போது அது தெரியும், ரொம்ப லைட் வெயிட் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதில் வந்து அனல் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து கருகருன்னு ஒரு முருன் இருக்கணும் வறுத்தெடுக்கும் பொழுது. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, எல்லாமே ஒரே மாதிரி கருப்பாக மாறிடணும். இந்த அளவுக்கு நல்லா புகை வருது அப்படின்ட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமே ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டும். இல்லைன்னா இது வந்து நமக்கு சீக்கிரம் வறுபட்டுரும், அதாவது நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் வந்து சீக்கிரம் வந்து வறுபட்டுரும். இந்த நெல்லிக்காய் வந்து வறுபடாது, அதனால தான் லேட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது. இப்போ பாருங்கள் அனல் வந்துருச்சு பாருங்கள் நல்ல. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஒன்று மட்டும் வறுபடாமல் இருக்குது, நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கரிஞ்சீரகம் தாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் போட்டோன்னே புகைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நான் நெல்லிக்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணேன்.
ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னா பிடிச்சிரும், அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். போதும், இந்த ஹீட்லேயே நல்லாவே வறுபட்டுரும் கரிஞ்சீரகம். நல்லா வரப்பட்டுருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டோம். அப்போ தான் நமக்கு சட்னி ஆறும், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வந்துருக்குன்னு, இந்த மாதிரி வரணும். எப்படி பிடிக்குது பாருங்கள். நம்ம சும்மா லைட்டாக தான் தொட்டேன் நான், பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பவுடர் மாதிரி ஆயிடுது. நெல்லிக்காய் அவ்வளோ அருமையாக இருக்குது, தொட்டோடனே அப்படியே அப்படி நொறுங்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பிடிக்குது. இப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பொடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டோம்னா போதும். அப்படியே எங்கெங்கெல்லாம் வெள்ள முடி இருக்கோ அந்த இடத்துல அப்படியே நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கவர் பண்ணிடும் இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த கருஞ்சீரகத்தையும் அதுவும் நல்லா வந்து வறுபட்டுருக்கு. இந்த நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நைஸ் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆரம்பிட்டு வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள். ஆ செம்ம நைஸாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தட்டை கொட்டிடலாம். இது ஒன்று போதும் நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ணவே வேணாம். இப்போ இந்த ஹேர் டை பொடியை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை சலிக்கன்னு கூட அவசியமே இல்லை, நான் சலிக்கவே இல்லைங்க, அந்தளவுக்கு நல்ல நைஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட வந்து ரெண்டு விதமான ஆயில் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது கடுகு ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறதுல. அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் தேங்காய்க்கு பதிலாக கருவேப்பிலை ஆயில் இருந்ததுனால இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தாராளமாக வந்து தேங்காய்னே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டுமே ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கருப்புனாலும் கருப்புங்க, அந்தளவுக்கு ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி. நெல்லிக்காயும் இப்படி தான் முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதேமாரி கருஞ்சீரகமும் அப்படி தான் முடியை வந்து நல்ல கருமையாக ஆக்கி கொடுக்கும் பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக மிக்ஸ் ஆகி செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பிடிக்கும், நல்லா கருகருன்னு பிடிக்கும். இப்போ பாருங்கள் நான் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்கு. எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நான் வந்து கடுகு ஆயில் வந்து ஆட் பண்ணேன். நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். சும்மா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த
இந்தளவுக்கு நமக்கு வந்து பிளாக் ஆக்கி கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம முடியில் ஒட்டும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல வெள்ளை முடி எல்லாம் கருமையாக மாற்றிடும். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து இந்த நிறைய விதமாக நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், இல்லைன்னு சொல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி முழு ஆம்லாவையும், அதாவது ட்ரையாக ஆன முழு ஆம்லாவையும் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் முடியில் அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும். பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காகவும் மாற்றி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் ட்ரை பவுடர் தான் இது. இதை வந்து ஒரு டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ பாப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.